ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த நெல்லிக்காய் மூடிச்சி கூட ஆம்லா நாட்டு கூட எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன். ஏணிப்படி முடிச்சு எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன், பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு ரோல் ஒயர் இருந்தாவே போதும் நமக்கு. ஃபஸ்ட்டு ஆம்லா நாட் கூட போடுறோம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சின்னதாக போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய கூடைகள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அந்த பூ எப்படி போடுறது அப்படிங்கிறது நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், இதற்கு முன்னாடி வீடியோவாக போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். இந்த கூடை இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வரணுன்னா இன்னும் என்ன செய்யணுன்றதையும் நான் சொல்கிறேன், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஒயர் வாங்கிட்டு ரெண்டு கட்டு எப்பயுமே வாங்கிக்கோங்க, ஆனால் இதுக்கு ஒரு கட்டு போதுமானதாக இருக்கும் ஒயர் திக்னஸை பொறுத்து. இப்போ நடுப்புற ஹோல்ஸ் போட்டுட்டு அதிலிருந்து எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 4½ அடி நான் வந்து 4½ அடி எடுத்திருக்கேன். ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை வச்சு மீதி எல்லா ஒயரையும் கட் பண்ணிக்கலாம். மொத்தம் 30 ஒயர் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 4½ அடியில் 30 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஹைட்டு வேணும்னா இன்னும் 1 அடி சேர்த்து கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து டீலக்ஸ் ஒயரு, அதனால் ஹைட் அவ்வளோதான் வந்துச்சு. இதே நீங்கள் வந்து கிளாஸ் ஒயராக இருந்தாக்கா இன்னும் 2-3 லைன் உங்களுக்கு சேர்ந்து வரும். இந்த ஒயர் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இவ்வளோ ஹைட் வந்திருக்கு. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக. இப்போ இதை வந்து நடுப்புற கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரியே நீங்கள் கட்டிக்கலாம். தனியாக கயிறு போட்டு கட்ட வேணாம், அப்போ சிக்கு விழாமல் இருக்கும். சிக்கு விழுந்தாலும் இப்படி தூக்கி பிடிச்சிங்கன்னா அந்த சிக்கெலாம் அப்படியே சுற்றிக்கிட்டு எடுத்துரும். அதுக்கப்புறம் தேவைப்படும் போது ஒயரை பிரித்து விட்டுக்கலாம். இப்போ நெல்லிக்காய் முடிச்சு போடுறது எப்படின்னு பார்க்கலாம். கட் பண்ண ஒயர் இருக்குல்ல, அதில் ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி சமமாக மடிச்சிக்கணும். அதே மாதிரி இன்னொரு ஒயர், கட் பண்ண ஒயரு இன்னொன்று எடுத்துக்கிறேன், 2வது ஒயரு அதையும் எடுத்து இந்த மாதிரி சமமாக மடிச்சிக்கோங்க. பாருங்கள், 2 ஒயர் எடுத்து இப்படி சமமாக தனித்தனியாக மடித்து வச்சுருக்கேன். இப்போ அதிலிருந்து சும்மா ஒரு விரல் அளவு கம்மியாக அந்த மாதிரி வச்சுக்கிட்டு கட்டோடு இருக்குல்ல அந்த ஒயரு அதை எடுத்துகிட்டு வந்து இப்படி 2 மடித்ததில் அளந்து நீட்டமாக எடுத்துகிட்டு வந்து அதையும் மடித்து பின்பக்கம் அப்படி வச்சுக்கணும். பாருங்கள், நான் இப்படி மடிக்கிற மாதிரி. இது வந்து கட்டோடு இருக்கிறது, அந்த மடித்த பகுதி பின்பக்கம் இருக்கணும், கட்டோடு இருக்கிறது மேலே இருக்கணும். இப்போ ஒரு ஒயர் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம அந்த கட் பண்ண ஒயர் 2 இருக்குல்ல அதை மடிச்சிருந்தோம்ல, அதை இப்படி கிராஸாக ஒன்று மேலே ஒன்று மாட்டி கட்டை விரலில் பிடிச்சிக்கோங்க. இப்போ கட்டோடு இருக்கிறத எடுத்து அது மேலே மாட்டுங்க. மாட்டிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒயர், நம்ம காட்டுறது ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க, முதல் ஒயர், அதை வந்து கீழே இருக்கிறத அடிப்பக்கத்து ஒயரை மேலே வைங்க. அதுக்கப்புறம் அந்த கிராஸாக இருக்குல்ல 2வது ஒயர் கட் பண்ணது, அதில் உள்ள அடி ஒயரை எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஓட்டையில் மட்டும் விடுங்க. விட்டுட்டு இந்த மாதிரி இழுங்க. அதே மாதிரி ரெண்டையும் சேர்த்து சுற்றினோமுல்ல கட்டோடு இருக்கிறது, அதில் இருக்கிற அடி ஒயர் எடுத்து அளந்ததை அந்த 2 ஓட்டையிலையும் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா பூ மாதிரி பாருங்கள், 6 பக்கம் இதழ் மாதிரி வந்துருச்சு நமக்கு. இழுத்திங்கன்னா இப்படி, இதான் ஆம்லா நாட்டு நெல்லிக்காய் முடிச்சு. நீங்கள் 3 ஒயர் சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த ஒயருங்களில் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூட பின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நேர் எதிர் எதிராக பக்கம் உள்ளதை சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நேராக உள்ளது, கீழே அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் அப்படி தள்ளி விட்டு மேலே கரெக்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்கள், 2 ஒயர் மொத்தம் கட் பண்ண ஒயர், அந்த 2 ஒயரையும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு முடிச்சு போடுறதுக்கு மொத்தம் 3 ஒயர் தேவைப்படும். அதிகமாக இருந்துச்சுன்னா அதை மேலே அப்படி தள்ளி விட்டு அப்படி போட்டுக்கோங்க. 3 ஒயர்னால் 2 கட் பண்ண ஒயரும் 1 வந்து கட்டோடு இருக்கிறதும். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா அது ஒரு விரல் கம்மியாக இருக்கிறது, ஆனால் அது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் பாருங்கள் கொஞ்சம் தள்ளி விட்டு அதை சும்மா 1 விரல் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இந்த பக்கம் வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்கும். அடுத்த முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கட் பண்ண ஒயரு 2 ஒயர் எடுக்கணும். ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி பாருங்கள் ரெண்டையும் சமமாக மடித்து தனித்தனியாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்கள், கட்டோடு இருக்குல்ல அந்த ஒயரை ஃபஸ்ட்டு இப்படி மடித்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த கட் பண்ண ஒயர் மடிச்சிருந்ததை மாட்டிட்டு இன்னொரு ஒயர் எடுத்து அது மேலே மாட்டிட்டோம். மாட்டிட்டு இந்த கீழே இருக்கிற ரன்னிங் ஒயர் எடுத்து மேலே வைக்கணும் கட்டோடு இருக்கிறத. இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒயர், அதில் இருக்கிற 1 ஒயர் எடுத்து அதில் விட்டுட்டு அதை ரெண்டையும் சேர்த்து சுற்றினோம்ல அந்த ஒயரை அந்த 2 ஓட்டையிலையும் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா உங்களுக்கு நாட் கிடச்சிரும்.
நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது எப்படின்னு பார்த்தீங்க, இப்போ ரெண்டாவது அடுத்த முடிச்சு போடுறது எப்படின்னு பார்த்துக்கணும். இதில் வந்து மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு இப்படி தள்ளி விட்டு பார்த்துக்கணும். நம்ம ஒயர் ஜாயின் பண்ணுறப்ப மட்டும்தான் இந்த மாதிரி பார்ப்போம், மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு. மேலே அதிகமாக இருந்தால் கீழே தள்ளி விடணும், கீழே அதிகமாக இருந்தால் மேலே தள்ளி விட்டு இழுக்கணும். நேர் எதிராக உள்ளதை சரியாக இருக்கான்னு பார்த்து வச்சுக்கணும். இப்போது இன்னொரு முடிச்சு உங்களுக்கு போட்டு காட்டுறேன், புரியும் உங்களுக்கு. இப்போ கட் பண்ண ஒயர் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் எடுத்து இப்படி சமமாக மடித்து வச்சுக்கோங்க. இன்னொரு ஒயரும் எடுத்துக்கலாம், கட் பண்ணது இன்னொரு ஒயர் எடுக்கிறேன். எடுத்துட்டு இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கட்டோடு இருக்கிற ஒயரை மடிச்சுட்டு ஒரு ஒயரை அது மேலே மாட்டிட்டு ரெண்டாவதாக மடித்த ஒயரை அது மேலே மாட்டிடுங்க. ரெண்டையும் சேர்த்து மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வைங்க. நான் கையை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கும் கீழே உள்ள ஒயரை அது ஃபஸ்ட்டு உள்ள விட்டுங்க. அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் சேர்த்து சுற்றுனதை ரெண்டு ஓட்டையிலையும் விடணும், அடிப்பக்கத்து ஒயரை. இதே மாதிரி தான் பாருங்கள், நாட் கிடச்சிருச்சு, டைட் பண்ணிக்கிட்டு மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு முடிச்சிக்கும் நம்ம மொத்தம் 30 ஒயர் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போது ரெண்டு ரெண்டாக அதை எடுத்தோம்னா நமக்கு 15 நாட் வரும், 15 பூ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இதில் வலது கை பக்கம் இப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க, நான் சொன்ன மாதிரி போட்டுக்கிட்டு வாங்க. பாருங்கள், எல்லாம் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டு அந்த சைடில் விட்டோம்ல அந்த ஒயர் அளவு இப்படி அளந்து அதை கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுத்தது போட ஸ்டார்ட் பண்ணலாம். சைடில் போகிற ஒயர் அளவு கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி அளந்து பின்பக்கம் இப்படி மடித்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ எப்படி போடணும்னு பாருங்கள். இதை வந்து அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஒயர் ஜாயின் பண்ண இடம் நடு லைனு அப்படின்னு தெரிகிறதுக்கு, சென்டர் அப்படின்னு தெரிகிறதுக்கு அதை வந்து அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த முடிச்சு எடுத்து விட்டுருவோம். இப்போ ரெண்டு பூக்கும் நடுவில் பாருங்கள் சென்டரில் இப்படி கிராஸ் ஆகும், அதை தான் போடணும். அந்த சைடில் ஒரு ஒயர் போகுது பாருங்கள், அதை போட்டுறாதீங்க. ரெண்டு முடிச்சுக்கும் நடுப்புற ரெண்டு ஒயர் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கும், அதை ரெண்டையும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஒயரை மடிச்சுட்டு அடுத்த ஒயரை அது மேலே மாட்டி இப்படி மடித்து வச்சுக்கிட்டு கட்டோடு இருக்கிறத அது மேலே மாட்டிடுங்க. இப்போ கையை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து மேலே வைங்க, அடுத்த ஒயரை அந்த ஃபஸ்ட்டு ஓட்டையில் மட்டும் விடுங்க. அதை ரெண்டையும் சேர்த்து சுற்றினோம்ல அதில் அடி ஒயர் எடுத்து அந்த ரெண்டு ஓட்டையிலையும் விட்டுட்டு இந்த மாதிரி இழுங்க. இழுத்துட்டு அந்த ஃபஸ்ட்டு லைன் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். இப்போது அடுத்தது எப்படி போடணும்னு பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு வந்து கிராஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த ரெண்டு முடிச்சுக்கும் நடுப்புற இதுலேருந்து ஒரு ஒயர் அதுலேருந்து ஒரு ஒயர் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கும். இப்போது ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு அது மேலே ஃபஸ்ட்டு ஒயரை சுற்றுங்க, ரெண்டாவது ஒயரை அதை ரெண்டையும் சேர்த்து சுற்றுனேன். சுற்றிட்டு நான் இப்போ எப்படி போடுறனோ பாருங்கள், அதே மாதிரியே போட்டுட்டு வாங்க. இப்படி டைட் பண்ணால் நாட் வந்துடும். இப்போது இதே போல் பாருங்கள், ரெண்டு முடிச்சிக்கும் நடுவில் அதாவது சந்து புள்ளி நம்ம வைப்போம்ல கிராஸ் கட் கூட போடுவோம்ல அதே மாதிரி தான். அந்த கேப்பில் வந்து ஒரு முடிச்சு வரணும். இப்போ 15 அடுத்தது 14 அப்படி வரும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அந்த கிராஸ் ஆகிறத போட்டுட்டு சைடில் போகிறத போடக்கூடாது. சைடில் இருக்கிற ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுறணும். இப்போது அடுத்த லைன் ஆரம்பிக்கணும். கட்டோடு இருக்குல்ல அந்த ஒயரை எடுத்துக்கிட்டு இந்த சைடில் போகிற ஒயர் அளவு இதையும் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இந்த பக்கத்துக்கும் உங்களுக்கு அடையாளத்துக்கு அந்த ஃபஸ்ட்டு லைனு ஃபஸ்ட்டு லைனை ஒயர் ஜாயின் பண்ணோம்ல அது அடையாளத்துக்கு அப்படி முடிச்சு போட்டு வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இதுவும் வந்து இந்த நீட்டமாக சைடில் போகிற ஒயர் அளவு அளக்கணும். அளந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு அந்த பாருங்கள் சைடில் போகிறத போட்டுறக்கூடாது. அந்த பெருக்கல் குறி மாதிரி ஒன்று மேலே ஒன்று எக்ஸ் மாதிரி இருக்குல்ல அதை ரெண்டையும் தான் நம்ம போடணும். இப்போது சைடில் போகிற ஒயர் அளவு இப்படி அளந்து இதை மடித்து பின்பக்கம் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஒயர் ரெண்டில் ரெண்டும் பெருக்கல் குறி மாதிரி போகிறதுல அந்த ஃபஸ்ட்டு ஒயரை மடிச்சுட்டு ரெண்டாவது ஒயரை அதுக்கு மேலே வச்சு இப்படி மடித்து இப்படி பிடிச்சிக்கணும் கட்ட விரலில். அதுக்கப்புறம் கட்டோடு இருக்கிறத அது மேலே மாட்டணும். மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வைங்க. அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஒயரை ஃபஸ்ட்டு கோல்ஸில் மட்டும் விடுங்க. ரெண்டாவது அதை ரெண்டையும் சேர்த்து சுற்றணும்ல அதை வந்து அந்த ரெண்டு ஓட்டையிலையும் விடுங்க. எல்லாமே அடிப்பக்கத்து ஒயர் தான் எடுக்கணும். அடிப்பக்கத்து ஒயரை எடுத்து எடுத்து போடணும். இப்படி ரெண்டு நாட்டுக்கும் இடையில் ஒரு நாட்டு ரெண்டு முடிச்சுக்கும் கேப்பில் ஒரு முடிச்சு அந்த மாதிரி வரும். இது மாதிரி நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. நான் போட்டுக்கிட்டு வந்துட்டு காட்டுறேன். அதுக்கு மேலே இன்னொரு லைனும் போட்டுருங்க. போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து அளந்து இந்த மாதிரி கட் பண்ணி விடணும்.
இப்போ பாருங்கள், அந்த முடிச்சு போட்டது இல்லாமல் ஒயர் ஜாயின் பண்ணது இல்லாமல் மூணு லைன் போட்டிருக்கேன். அதுக்கு தான் அடையாளத்துக்கு முடிச்சு போட சொன்னேன். மொத்தம் நாலு லைனு, அந்த நடு லைனை சேர்க்காமல் பார்த்தா மூணு வரணும். அதே மாதிரி இப்போ அந்த பக்கத்தை திருப்பிக்கிட்டாச்சு, அடுத்த பக்கம் இன்னொரு பக்கம் போடுறோம். அப்படியே டேர்ன் பண்ணிக்கோங்க, திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு சைடில் போகிற ஒயர் அளவு அளந்துட்டு நான் முன்னாடி சொல்லி கொடுத்த மாதிரி இந்த பக்கம் எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் அந்த பெருக்கல் குறி மாதிரி வரதை மட்டும்தான் போடணும். அதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சுட்டு கட்டோடு இருக்கிறத அது மேலே மாட்டணும். நீங்கள் சின்னதாக பிட்டு ஒயருங்க, மூணு சின்ன சின்ன ஒரு அடியில் ரெண்டு மூணு ஒயர் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் போட்டு ஃபஸ்ட்டு பழகுங்க. புதுசாக போடுறவங்களாக இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் கூடை போட ஆரம்பிக்கலாம். இது வந்து நெருக்கமாக இருக்கும் நம்ம சாதா முடிச்சு கூடையை விட. இந்த கூடை பார்த்திங்கன்னா கேப்பு கம்மியாக இருக்கும், அதனால் ரொம்ப திக்காக நெருக்கமாக இருக்கும். அதனால தான் இதுக்கு ஒயர் வந்து அதிகமாக தேவைப்படும். ஆனால் போட்டு முடிச்சிட்டாக்க பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு நெல்லிக்காய் முடிச்சு கூடை, ஆம்லா நாட் கூடை வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் போட கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும், சாதா கூடையை விட இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் போட்ட மாதிரியே பாருங்கள், போட்டுக்கிட்டு வந்துட்டேன். கீழே மூணு லைன், மேலே மூணு லைன், நடுவில் ஒரு லைனு, எண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மொத்தம் ஏழு லைனு, சென்டர் லைன் இல்லாமல் இந்த சைடு மூணு அந்த சைடு மூணு. இப்போ மேலே போட ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள் கிராஸ் கிராஸாக வருதா, ஒரு ஆறு மூலையில் மட்டும் ஒரு ஒயர் தனித்தனியாக நிற்கும், ஜோடி இல்லாமல் இருக்கும். நீங்கள் கையை வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் பெருக்கல் குறி மாதிரியே இருக்கும், ஒன்று மேலே ஒன்று சாஞ்சு. ஆனால் இந்த ஆறு மூலையில் மட்டும் இப்படி இல்லாமல் இருக்கும். அந்த இல்லாத ஒத்த ஒயராக இருக்குல்ல, அந்த ஒயரை அப்படியே அளந்து எடுத்துகிட்டு வந்து கட்டோடு இருக்கிற ஒயரை அந்த சொருகிற அளவுக்கு கொஞ்சம் நீட்டம் விட்டுட்டு அந்த அளவு அளந்துக்கோங்க. அளந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ அப்படியே பின்பக்கம் அந்த இதில் ஜோடியாக ஒரு ஒயர் வேணுங்கிறதுனால இப்போ இதை சொருகிறோம். நீங்கள் இதை சொருகாமல் போடுறதா இருந்தால் அதுக்கு என்ன பண்ணலான்னா, அந்த ஒரு ஒயரை கட் பண்ண வேண்டியது வரும். கொஞ்சம் கட் பண்ணி அதை சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி சொருகிட்டு கூட நீங்கள் போடுறதா இருந்தால் போடலாம். ரெண்டு முறையாக போடலாம் இந்த ஆம்லா நாட் கூட. அதுக்கு ஒரு ஜோடி ஒயர் சேர்த்து போடலாம். அப்படி இல்லை வேண்டாம் எங்களுக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணி சொருகிட்டு போடணும். அந்த இடத்துல ஒரு கேப் வர மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து அதுக்கு ஜோடி ஒயர் ஒன்று ஜாயின் பண்ணிட்டேன். சேர்த்து பாருங்கள் கீழே வரைக்கும் ஒரு நாலஞ்சு நாட்டில் சொருகிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜோடி ஜோடியாக ரெண்டு ரெண்டாக இருக்கான்னு பார்க்கணும். மொத்தம் ஆறு கார்னர் இருக்கு வரும் ஆம்லா நாட் கூடைக்கு, கிராஸ் கட் கூடைக்கு. அந்த ஆறு மூலையிலையும் சொருகணும். இப்போ ஒரு மூலையில் சொருகியாச்சு, இந்த பக்கம் ரெண்டாவது மூலையில் சொருக போகிறேன். பாருங்கள் அந்த இடத்துல அந்த ஒயர் பாருங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் தனியாக இருக்கும். அந்த ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன் சொருகிறத. அந்த ஒயருக்கு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீட்டமாக அளந்துக்கிட்டு வந்து சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணிவிட்டு அதை சொருகி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் அந்தாண்டா சொருகியாச்சு. இப்போ இந்த அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுருந்தோம்ல அந்த இடம், அந்த ஃபஸ்ட்டு லைன் சென்டர் லைனு, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒயர் மட்டும் பாருங்கள் ஜோடி இல்லாமல் இருக்கும். ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று சாஞ்சு இப்படி ஒயருங்க இருக்கும், அது ஒன்றுக்கு மட்டும் இல்லாமல் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஆறு கார்னருக்கும் நீங்கள் சொருகணும். பாருங்கள் நான் கையை வச்சு காமிச்சு போடுறேன். நம்ம சேனலில் நிறைய சின்ன சின்ன கூடைகள் போட்டிருக்கேன், பூஜை கூடைகள் போட்டிருக்கேன், மினி பேஸ்கெட் குட்டி குட்டி கூடைகள்லாம் போட்டிருக்கேன். அதே மாதிரி ரெண்டு ரோலு, மூணு ரோலு, ஹெக்ஸாகன் கூடை, அருங்கோணம் கூடை எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஜாஸ்மின் நாட்டு மல்லிகை மொட்டு கூடை எல்லாமே இருக்குது. இந்த ஆம்லா நாட்டிலேயே பூஜை கூடையும் போட்டிருக்கேன், அதுவும் ரொம்ப அழகாக வந்திருந்துச்சு. மஞ்சள் கலரும் பச்சையும் வச்சு போட்டிருந்தேன், பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சேனலில் பாருங்கள் எல்லா விதமான கூடைகளும் இருக்கும், சின்னதுலேருந்து பெரிய கூடைகள் வரைக்கும் இருக்கும். குட்டி குழந்தைங்களும் கற்றுக்கலாம் அந்த அளவுக்கு சின்ன சின்ன கூடையும் போட்டு காமிச்சிருக்கேன் தெளிவாக. அப்புறம் பிகினர்ஸாக இருந்தால் சாதா கூடை ஒரு ரோலில் வச்சு ஏணிப்படி முடிச்சு போட்டு போடுறதும், ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் போடுற மாதிரியும் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு சிலருக்கு அது லேடர் நாட்டு ஏணிப்படி முடிச்சு எங்களுக்கு தெரியாது கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அந்த இல்லாமல் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஆறு மூலையிலையும் நான் ஒயர் சேர்த்துருக்கேன். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்துக்கும் ஜோடி ஜோடியாக ரெண்டு ரெண்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு முடிச்சு ஆம்லா நாட் போடுறதுக்கு ரன்னிங் ஒயர் இல்லாமல் ரெண்டு ரெண்டு தேவைப்படும். அதனால தான் இந்த ஆறு மூலையிலையும் நான் சொருகிட்டேன். இப்போ திரும்பவும் என்ன பண்ணணும், இந்த ஒயர் கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க மேலே பின்னுறதுக்கு. இப்படி எடுத்து விட்டுட்டு நான்
அப்படியே மடக்கி அதை பாருங்கள் இப்படி சுற்றணும். இப்படி சுற்றிட்டு நல்லா நிறைய டைம் சுற்றிக்கோங்க, அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும், இல்லைன்னா சிக்கு விழுந்துடும். இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க, நல்லா ஒரு மூணு நாலு முடிச்சு போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக ஒயர் வந்து சிக்காகாமல் இருக்கும். இப்போ இதை சொருகிற அளவுக்கு ஒயர் அப்படி மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு நீங்கள் மேலே கிராஸ் ஆகிற இடத்துல எங்கே வேணாலும் ஆரம்பிக்கலாம். நான் வந்து ஒன்று ரெண்டு ரெண்டு விட்டுட்டு அந்த மூணாவது இதில் ஃபஸ்ட்டு ஒயரை பாருங்கள் இப்படி மடிச்சிட்டேன். ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கிறத மாட்டிகிட்டு எப்பையும் போடுற மாதிரி தான் இது வந்து ஆரம்பிக்கிறோம். மேலே இன்னுமே கூட வளைஞ்சி கூட மேலே வரத்துக்காக போடுறோம். ஆரம்பித்தாச்சு ஃபஸ்ட்டு நாட்டு, ரெண்டு முடிச்சுக்கும் நடுவில் ஒரு நாட்டு அப்படி வரும். அந்த ரெண்டு ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கும், அதை ரெண்டையும் தான் போடணுன்ற கணக்குக்கு நீங்கள் பார்த்துக்கணும், பிரித்து போட்டுறக்கூடாது. இப்போ அந்த லாஸ்ட்டுக்கு வாங்க, நான் போட்டுக்கிட்டே வாங்க. அந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி தான் இங்கே ஆரம்பிச்சிருக்கோம்ல, இந்த லாஸ்ட்டுக்கு ஒயர் சொருகின இடம் இருக்குல்ல, அந்த இடம் வரும்போது உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள் இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். இது வரைக்கும் இன்னும் ஒன்று போடலை, இன்னும் ஒன்று மேலே பாருங்கள் கிராஸ் ஆகிறது போட்டுட்டாக்க அதுக்கப்புறம் நம்ம ஒயர் சொருகின இடம் வந்துடும். இப்போ இது ஒன்று போட்டாச்சு, போட்டுட்டு இப்போ பாருங்கள் இதுக்கு அடுத்ததில் தான் நம்ம ஒயர் அந்த இடத்துல சொருகணும். ஒரு ஒயர் தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொருகணும்ல அந்த இடம் பாருங்கள், அதுதான் சொருகுனது. அது ரெண்டும் பாருங்கள் இப்படி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கிற மாதிரி இப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம சொருகுன ஒயர், அதையும் சேர்த்து போட போகிறோம். அந்த இடத்துல போடும்போது ரொம்ப இழுக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம அதுக்கு தான் கொஞ்சம் நாலஞ்சு நாட்டு சொருகிட்டிங்கன்னா ரொம்ப இழுத்துட்டு வராது. இப்போ பாருங்கள் அந்த சொருகுனதை இப்போ அதை சுற்றுறேன் மூணாவதாக, அப்படியே போட்டுகிட்டே வரணும், வேறு ஒன்றுமே இல்லை. நமக்கு தேவை அந்த ஜோடியாக இருக்கணும், அவ்வளோதான். முன்னாடிலாம் கட் பண்ணி விடுவோம், பேஸ் போட்டப்ப அதை அப்படியே நீட்டமாக போட்டுக்கிட்டே வந்துட்டு அளந்து கட் பண்ணி விடுவோம்ல. இப்போ இன்னுமே மேலே போட போகிறோம், வரிசையாக இன்னுமே போட போகிறோம். அதுக்காக கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணாமல் ஒயரை கட்டோடு இருக்கிற ஒயரை கட் பண்ணாமல் வரிசையாக இந்த மாதிரி இன்னுமே போட்டுக்கிட்டே வாங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அப்படியே ஈஸி தான் உங்களுக்கு. அந்த மூளை திருப்புறதுன்னெலாம் எந்த கஷ்டமும் கிடையாது. நம்ம சொருகிட்டோம் ஏற்கனவே, ஒரு ஒரு ஒயர் சொருகிட்டோம், அதனால் சொருகி ரெடி பண்ணி வச்சுட்டதுனால நீங்கள் இப்போ அப்படியே பார்த்தா எல்லாமே ஜோடி ஜோடியாக ரெண்டு ரெண்டு ஒயராக தான் இருக்கும். அதனால் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி ரெண்டு ஒயர் இருக்கும். அந்த சொருகுன ஒயரையும் அந்த இடத்துக்கு போடணும், அவ்வளோதான். இப்போது ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஏணிப்படி முடிச்சு போட தெரியாதவங்க இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி அப்படியே சொருகி விட்டுட்டு திரும்பவும் நான் இப்போ போட்ட மாதிரி ஃபஸ்ட்டு லைன்லேருந்து போடலாம். அது வந்து அது ஒரு மெத்தடு. இப்போ ரன்னிங் ஒயர் பாருங்கள் பின்னாடி சொருகிற அளவுக்கு இருந்ததை மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு இப்போ கட்டோடு இருக்கிற ஒயரை இப்படி மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்லோவாக காட்டுறேன், இது ஆரம்பித்தது. ஆரம்பித்ததை லூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒயர் பாருங்கள் மேலே போகுதில், அந்த ஒரு நாட்டில் ஆரம்பித்த நாட்டில் ரெண்டு ஒயர் மேலே போகும், அதில் ஃபஸ்ட்டு ஒயரை லூஸ் பண்ணி இப்படி மேலே எடுத்தாச்சு, ரெண்டாவது ஒயரையும் இப்படி லூஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்படி பிடிச்சிக்கணும். பின்னாடி மடித்து வச்சுருந்தோம்ல கட்டோடு இருக்கிறத, அதில் ஃபஸ்ட்டில் மட்டும் விடுங்க. ஃபஸ்ட்டு மேலே விட்டுட்டு அதுக்கு மேலே போகிற ஒயரை கொஞ்சம் முன்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளார விட்டுறணும். அடுத்தது ரெண்டாவது ஓட்டையில் விடுங்க, விட்டுட்டு அதுக்கு மேலே போகிற ஒயரையும் அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா அது ஜாயிண்ட் ஆகிடும். நம்ம போட்டுக்கிட்டு வந்தோம்ல அது வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ரெண்டும் ஜாயிண்ட் பண்ணிட்டோம். இப்போது உள்ள பக்கம் இப்படி இழுங்க, இழுத்திங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அவ்வளோதான். இதுதான் ஏணிப்படி முடிச்சு, வேறு ஒன்றுமே கஷ்டம் இல்லை. இப்போ அந்த சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல அந்த ஒயர் ஆரம்பிக்கும் போது அதை சொருகி விட்டுருங்க. அந்த சொருகிறது தானே, அதனால் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த பக்கம் ஈஸியாக இருக்கோ அந்த பக்கம் அதை அப்படியே சொருகி விட்டுருங்க. உள்ளார கொஞ்சம் தூரம் சொருகிடுங்க. இப்போ இந்த பக்கம் பாருங்கள் எப்படி எடுத்து போடுறதுன்னு சொல்கிறேன். கட்டோடு இருக்கிறது அடிப்பக்கம் இருக்குது நமக்கு, இதை பாருங்கள். அதை இப்படி எடுத்துகிட்டு வந்தால் அந்த ரெண்டையும் பிரிச்சிடக்கூடாது, ஜோடி ஒயரை பிரித்து அந்த கேப்பில் கொண்டு வந்துடக்கூடாது. பாருங்கள் வச்சு காமிக்கிறேன், பெருக்கல் குறி மாதிரி இருக்கிறத பிரிச்சிடக்கூடாது. இதுக்கும் மேலேயே அதே நாட்டு அந்த நாட்டு இருக்குல்ல அதை முடிச்சு, அந்த முடிச்சிக்கும் மேலேயே அப்படி கொண்டு வந்து அந்த பெருக்கல் குறி மாதிரி இருக்கிறத பிரிச்சிடக்கூடாது. பிரிக்காமல் அதுக்கும் இந்த பக்கமே எடுத்துகிட்டு வந்துடுங்க, லெஃப்ட்லேயே இப்படி மடிச்சுட்டு அந்த ஜோடி ஒயரை அந்த கிராஸ் ஆகிற எக்ஸ் மாதிரி இருக்கிறதுல ஃபஸ்ட்டு ஒயரை அதை மாட்டிட்டு இந்த மாதிரி போடுங்க.
இப்போது ரெண்டாவது லைன் நம்ம ஆரம்பித்தாச்சு. நான் இன்னொரு டைம் உங்களுக்கு ஏணிப்படி முடித்து அடுத்த லைன்லையும் இந்த சுற்றி போட்டுட்டு வந்துட்டு திரும்பவும் உங்களுக்கு ஒரு டைம் காமிக்கிறேன். புரியலனா நீங்கள் பார்த்து அதை திரும்பவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு அப்படி வேணாம், எங்களுக்கு ஏணிப்படி முடித்து இது புரியல கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு லைன்லையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கட் பண்ணி சொருகிற அளவுக்கு ஒரு நாலஞ்சு முடிச்சிலையாவது சொருகிற அளவுக்கு கட் ரன்னிங் வயரை கட் பண்ணிவிட்டு சொருகி போட வேண்டியது வரும். இப்போ போடுற மாதிரி இப்போ பாருங்கள் இதை சுற்றிலும் போட்டுட்டு வந்துட்டேன், ரெண்டாவது லைனும் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். இப்போ கட்டோடு இருக்கிறத மடித்து இப்படி பின்பக்கம் வச்சுக்கணும். நான் மடிக்கிற மாதிரி மடித்து உள்பக்கம், பின்பக்கம்னா உள்ளார வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த ஆரம்பித்ததில் மேலேருந்து ஒரு நாட்டு பாருங்கள் வருதுல ஒயரு, அந்த ஒயரை இப்படி லூஸ் பண்ணுங்கள். நான் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஈஸியாக பாருங்கள், இது மேலே விட்டுட்டு உள்ளார விட்டுட்டு மேலே போகிற ஒயரை இதுக்குள்ளார விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ இதை டைட் பண்ணிடலாம். நம்ம சாதாவுக்கு ஒரே ஒன்று மட்டும் போடுவோம். இப்போ இது ஆம்லா நாட்டுக்கு ரெண்டு, இப்போ ரெண்டாவது ஒயரை லூஸ் பண்ணுறேன். மேலேருந்து மேலே போகிற அந்த ரெண்டு ஒயரும் அந்த முடிச்சியில் இருக்கும். அதை லூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் பின்பக்கத்துலேருந்து இப்படி மேலே இழுத்துட்டு இப்போ இதை வந்து கட்டோடு இருக்கிற அந்த லூப்பை அதுக்குள்ளார விட்டுட்டு மேலே போகிற ஒயரை அந்த ஹோல்ஸ்க்குள்ளார முன்பக்கம் எடுத்துகிட்டு வந்து விடணும். விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா ஜாயிண்ட் ஆகிடும். இதுதான் ஏணிப்படி முடிச்சின்னு சொல்கிறது. நீங்கள் முடிக்கும் போதும் நீங்கள் இது வந்து மேலே வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டு இதை நீங்கள் முடிக்கும் போதும் இதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிச்சுட்டு அந்த உள்பக்கத்து ஒயரை நல்லா சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணி சொருகிடணும். அதை இப்போயே நான் சொல்லிடுறேன். இப்போ இதை மடித்து இப்படி பாருங்கள், ஃபஸ்ட் லைன் மடித்து வந்திருக்கா, இப்போ ரெண்டாவது லைனும் போட்டு முடித்தாச்சு. அடுத்து மூணாவது லைனுக்கு அப்படி மடித்து வரும். அந்த எக்ஸ் மாதிரி இருக்கிறத பிரிச்சிடக்கூடாது, அந்த கேப்பில் கொண்டு வந்துடக்கூடாது. பாருங்கள் அதுக்கு மேலேயே இப்படி அந்த எக்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கும் இடது கை பக்கம் வச்சு பாருங்கள் இப்படி கொண்டு வந்து அந்த எக்ஸுக்கும் வெளியே தான் இருக்கணும். இப்படி வச்சு போடணும். அடுத்த லைன் இப்போ ஆரம்பித்தாச்சு, மூணாவது லைன் ஆரம்பித்தாச்சு. நான் இப்போயே சொல்கிறேன், மேலே வந்து முடிக்கும் போதும் இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டு முடித்த மாதிரி முடிச்சுட்டு அடுத்த லைன் ஆரம்பிக்காமல் அதை கட் பண்ணி விட்டுறணும். சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணி உடனே அதை சொருகி விட்டுறணும். அப்போ தான் பிரிஞ்சு வராது. இப்போ பாருங்கள் இதை மூணாவது லைன் ஆரம்பிச்சிட்டோம். இதே மாதிரியே தான் நீங்கள் அப்படியே வரிசையாக இனிமேல் சுற்றிலும் அந்த ஒன்று மேலே ஒன்று இப்படி சாஞ்சிருக்குல்ல இதை எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்கிட்டு வாங்க. நான் மேலே வரைக்கும் போட்டுட்டு சொருகிறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு இன்னும் ஹைட் வேணும்னா இன்னும் ஹைட்டாக போட்டுக்கோங்க. ஒன்று ரெண்டு மூணு நான் மொத்தம் வந்து 11-12 லைன் அந்த மாதிரி வந்துச்சு எனக்கு. இப்போது அதை சொருகி விட்டுருங்க. ஒன்றும் இல்லை, அப்படியே அதை வந்து எப்படி சொருகிறது பாருங்கள், அந்த மடித்து வளவளை பகுதி வர மாதிரி இப்படி மடித்து வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு இந்த ரெண்டாவது லைனில் சொருக ஆரம்பிக்கணும். போட்டுக்கிட்டு வந்த லைன்லேயே சொருகக்கூடாது, ரெண்டாவது லைனில் அப்படியே சொருகணும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் எட்டுதோ அவ்வளோ தூரம் சொருகி விடுங்க. குறைஞ்சது ஒரு 4-3 அதுலையாவது சொருகணும். சொருகிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்தால் அதை கட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஒயர் வந்து திக்காக கொஞ்சம் இருக்குது, அதனால் ஹைட்டு இவ்வளோ தான் வந்துச்சு. உங்களுக்கு வந்து மேலே ஹைட்டு இன்னும் வேணும்னா இன்னும் ஒரு 1/2 அடி இல்லைனா 1/4 அடி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க ஒயரு. நான் 4.5 கட் பண்ணேன்ல, நீங்கள் வந்து 5.5 அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து ஹைட்டாக வரும். ஆனால் இதே கிளாஸ் ஒயராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 4.5 வெட்டினீங்கனாவே உங்களுக்கு ஹைட்டு வந்துடும், போதும் அதுவே. எப்பயுமே ஒயர் வாங்கும்போது எதுக்கும் சேர்த்து வாங்கிக்கோங்க ஒரு கலரு, அதே கலரே. இப்போ பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் எப்படி கைப்பிடிக்கு அளக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். செட்டு செட்டாக அந்த லாஸ்ட்டில் 2-2 அப்படி அமுத்தி பிடிச்சி பார்த்துட்டு நான் 6 செட்டு முடிச்சுட்டு, ஏன்னா இந்த மாதிரி அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. பிகினர்ஸுக்கு தெரியாது ரெண்டு பக்கமும் ஆப்போசிட் எப்படி வரும், கரெக்டாக சமமாக வருமானு தெரியாது. கைப்பிடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் 4.5 அடி எடுத்தேன். 4.5 அடியில் 4 ஒயர் எடுத்து 4 ஒயர் கைப்பிடி போடுறேன். ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் இப்படி வச்சுக்கோங்க. உங்கள் ஹைட்டை பொறுத்து நீங்கள் கைப்பிடியோட அளவும் மாறுபடும். இப்போ பாருங்கள் அந்த மார்க் பண்ணியிருக்கிறதுக்கும் கீழே இருக்கிற அந்த 2 ஓட்டையில் விடுறேன், நேராக பார்த்துக்கோங்க. அந்த நாட்டு அந்த நேராக இருக்கிற நாட்டுக்கும் மூணாவது பாருங்கள் அந்த கீழே இருக்கிறதுல அந்த 2 ஓட்டையிலையும் விட்டு கேப்பு சின்னதாக தான் இருக்கும், நம்ம பார்த்து விடணும். விட்டு ரெண்டு பக்கமும் கைப்பிடி சமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும்.
நீங்கள் 3.5 அடி எடுத்தீங்கனாவே சரியாக இருந்துச்சு. நான் இன்னொரு பக்கத்துக்கு போடும்போது 3.5 அடி தான் எடுத்தேன், சரியாக இருக்குது. அதனால் நான் இங்கே 4.5 அடி நான் கட் பண்ணியிருந்தேன். சொல்லி கொடுக்கும்போது கொஞ்சம் பத்தாமல் போயிட்டால் கஷ்டமாயிடும்ன்ட்டு. ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கீழேன்னு இந்த மாதிரி வைக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஒயர் எந்த பக்கம் இருக்குதுன்னு பாருங்கள், மேலே இருக்கா கீழே இருக்கான்னு பார்த்துட்டு. இப்போ பாருங்கள், அந்த ஒயர் அடியில் ஏற்கனவே இருக்குது, அதனால் இந்த ஒயர் அப்படி மேலே கீழே அப்படின்னு வச்சுக்கிட்டு வரணும். இது நிறையா நம்ம சேனலில் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த கைப்பிடி. அதனால் கண்ணில் பாருங்கள், பார்த்து போடுங்க எப்படி பிடிக்கிறேன். இன்னும் தெளிவாக வேணும்னா கைப்பிடிக்கு மட்டுமே தனியாக வந்து ஒவ்வொரு கூடைக்கும் தனித்தனியாக முன்னாடிலாம் தனித்தனியாக தான் போட்டுட்ருந்தேன். 4 ஒயர் கைப்பிடி, 5 ஒயர் கைப்பிடி, 3 ஒயர் கைப்பிடி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. 2 ஒயர் வச்சு உள் ஒயர் வச்சு போடுறதும் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். அது தனி வீடியோவாக இருக்கும். இந்த மாதிரி கூடை பின்னுறது இல்லாமல் கைப்பிடிக்கு மட்டும் தனி வீடியோவாக போட்டிருப்பேன், அதெல்லாம் பாருங்கள். இது வந்து ஒவ்வொரு கூடைக்கும் நான் சொல்கிறது மெத்தடே தான், அதான் அப்படியே பாருங்கள். அப்புறம் அந்த மேல் இடம் வரும்போது மட்டும் நீங்கள் கூடையோடு சேர்த்து கட்டுற மாதிரி வரும். அதாவது தனியாக கட்டாமல் இருக்கிறதுக்காக அடிப்பக்கத்தில் விட்டு எடுக்கிறத நம்ம அந்த கூடை ஓட்டக்குள்ளார விட்டு அந்த மாதிரி அடுத்த ஓட்டையில் எடுத்துட்டாக்க உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து விட்டுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இதில் வந்து ஒரு ஒயர் மேலேனா ஒரு ஒயர் கீழே, மேலே கீழே, மேலே கீழே, அந்த மாதிரி தான் கொண்டு வரணும். இப்போ இந்த பக்கத்தில் வந்து அந்த மேலே அந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் விடுறேன், அடியில் விடுறதுக்கு பதிலாக அந்த ஓட்டையில் விடுறேன். விட்டுட்டு இந்த பக்கத்து ஓட்டையில் எடுத்துருங்க. அப்போது கூடையோட அந்த கைப்பிடி வந்து பெண்டாகி வளைஞ்சி விழாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டுறது. உங்களுக்கு இந்த மாதிரி விட்டு எடுக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாகவே கட்டிக்கலாம். கூடையை வந்து கைப்பிடி ஃபுல்லாக பின்னிட்டு திரும்ப ஒரு பிட்டு ஒயரை ஒரு அடியில் எடுத்து அதை வந்து ஒரு கட்டு போட்டுக்கலாம், கட்டிக்கலாம். இது சின்ன கூடை தான், அதனால் வளைஞ்சிலாம் விழாது. ஒரு தடவை போட்டால் போதுன்ட்டு நான் பாருங்கள் அப்படியே போடுறேன். இதுக்கப்புறம் அப்படியே அடியிலேருந்தே விட்டு எடுங்க, கூடைக்குள்ளாரெல்லாம் விட வேணாம். எப்பயுமே அடிப்பக்கத்துலேருந்து விட்டு பாருங்கள். கீழேருந்து 2வது ஒயர் எது மேலே இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயரை அடிப்பக்கமாக விட்டு அதை அமுத்தணும். லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு அந்த 2 ஒயருக்கும் கேப்பில் அப்படி கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், அந்த மேலே வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டேன். உங்களுக்கு ஹைட்டு எவ்வளோ வேணும்னு வச்சு பாருங்கள். நான் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக ஃபஸ்ட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 4.5 அடி கட் பண்ணேன். அதுக்கப்புறம் இது சின்ன கூடை தான், அதனால் சின்னதாக கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கணும். இந்த பவுச்லாம் கையில் பிடிச்சிட்டு போகும்போது ஹேண்டில் வந்து சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படின்ட்டு நான் இதோட நிப்பாட்டிக்கிட்டேன். அதனால தான் ஃபஸ்ட்டு 4.5 அடி கட் பண்ணேன். நீங்கள் வந்து 3.5 அடி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடம் வரும்போது அதே மாதிரியே அந்த ஓட்டக்குள்ளார விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த ஹைட்டு போதும் அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அந்த சிகப்பு ஒயர் வந்து அடையாளத்துக்கு வச்சுருந்தோம்ல, அதுக்கு நேராக அந்த மேலே ஒரு கட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை பின்னிட்டு அந்த நேராக அந்த பக்கம் ஆரம்பித்த இடம் வர வரைக்கும் பின்னுங்க. பின்னிட்டு இந்த பக்கமும் பாருங்கள், அந்த பக்கம் விட்டு 2 பக்கமுமே நான் கட்டிட்டேன். உங்களுக்கு இப்போ நான் அந்த கைப்பிடி வந்து சொல்கிறது கொஞ்சம் தெளிவாக இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக இருக்குது, அதை பாருங்கள். லிங்க்கு கூட பாருங்கள், நம்ம சேனலில் கொடுக்குறேன். கேட்டிங்கன்னா லிங்க்கு கொடுக்குறேன். அதில் வந்து தனியாக கைப்பிடிக்கினே சொல்லும்போது கொஞ்சம் பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்போம் இல்லையா. இது வந்து வீடியோ ரொம்ப பெருசாக போகுதுன்ற பயமே இருக்குது எனக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நீட்டமாக போகுது டைம் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இது ஆப்போசிட்டில் அதுக்கு நேராக வந்த உடனே அந்த இடத்துல விடணும். ஒரு ஒயராக இப்படி விடுங்க. ஒயர் விடுறத ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். நல்லா ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கணும். சொரசொரப்புலாம் இல்லாமல் வளவள பகுதி மேலே தெரிகிற மாதிரி இருக்கணும். இந்த பக்கம் நேராக விட்டுக்கோங்க. இந்த பக்கம் 4 ஒயர், அந்த பக்கம் 4 ஒயர், எல்லாத்தையும் உள்ளார விட்டுட்டு உள்பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்லோவாக காட்டுறேன். இப்போ வந்து நல்லா 1 ஒயருக்குள்ளார 1 ஒயர் அந்த மாதிரி வளவளன்னு வச்சுக்கிட்டு பள்ளம் பகுதியாக பார்த்து மேலே தெரிகிற மாதிரி அப்படி வச்சு முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு எம்போசிங்காக ரொம்ப பெருசாக தெரியாது. முடிச்சு பெருசாக தெரியாமல் இருக்கணும்னா நீங்கள் அந்த 4 ஒயரும் ஃபஸ்ட்டு உள்ளே சொருகும்போது எப்படி 1குள்ளார 1 வச்சோம் அந்த மாதிரி 1 ஒயருக்குள்ளார 1 ஒயர்னு வச்சு அப்படி முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியாது. இதை வந்து கீழே சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை கட் பண்ணிடணும். அந்த பக்கத்துக்கு நீங்கள் 3.5 அடியில் ஒயர் கட் பண்ணி போட்டுக்கோங்க. 3.5 அடி ஒயர் வந்து கரெக்டாக இருக்குது ஹைட்டு.
இந்த பூ எப்படி போடுறதுன்னு இதற்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து அந்த கைப்பிடிக்கும் சென்டர் நடு லைனாக பார்த்துக்கோங்க. பார்த்து எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உள்ளார இப்படி விட்டுட்டு அதை வந்து அப்படியே சொருகி விட்டுறணும், அவ்வளோதான். அந்த பூவும் போட்டு காமிச்சதில் வந்து இது பின்பக்கம் அதை சொருக முடியலன்னா அதை க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா தச்சிக்கலான்னு சொன்னேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.